வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக்கின் தமிழ் சேனலில் காலி லினக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணனா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம டெக்கின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலி லினக்ஸ் அப்படின்ற சிஸ்டம்ஸு ஆர் அதர்வைஸ் எனி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு லினக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லினக்ஸ் டெர்மினலில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக ரெண்டு கமெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் அப்படின்ற ஒரு கமெண்டும் ஹெல்ப் அப்படின்ற கமெண்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த மேன் கமெண்டை யூஸ் பண்ணி தான் இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள எல்லா விதமான டூல்ஸை பற்றியும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டூல்ஸை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு கோட் கமாண்டை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் வந்து இந்த கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் வந்து மேன் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு எல்எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா, இந்த எல்எஸ் கமாண்டோட மேனுவல் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மேனுவல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். இந்த எல்எஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற கமாண்ட் இருக்கும். எல்எஸ் அப்படின்னா என்னது? லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட். ஓகேங்களா, இந்த லிஸ்ட் டைரக்டரி கண்டென்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எல்எஸ்ஓ ஆப்ஷன் ஃபைல் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்மால் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கண்டென்ட்ஸ் எல்லா விதமான ஃபைல்ஸும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கேபிட்டல் ஏ வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த டெர்மினல்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, இங்கே கியூவை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். நீங்கள் வந்து மேன் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா, இது வந்து எதுக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லும். அதாவது மேனுவல் பேஜு, அதாவது எந்த ஒரு கமாண்ட், எந்த ஒரு டூல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தும். ஆர் அதர்வைஸ் இன்னொரு வழியும் இருக்குது, நீங்கள் அந்த கமாண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வேறு வழியும் இருக்குது. அதாவது ஹெச் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் வந்து ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். சில டைம் வந்து ஹெச்ன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாத டூல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அந்த டைமில் வந்து ஹெல்ப் அப்படின்ற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சம்திங் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க, கிரப் அப்படின்ற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கிரப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதுக்கு அப்படின்றது தெரியல அப்படின்னா, நீங்கள் ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் ஹெச்ன்னு கொடுக்கலாம். ஹைஃபன் ஹெச் அப்படின்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இந்த கிரப் அப்படின்ற கமாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகலை, அதாவது மைன ஹைஃபன் ஹெச் அப்படின்ற கமெண்ட் வந்து கிரப்புக்கு யூஸ் ஆகலை. நீங்கள் அதர் கமெண்ட்ஸில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும், இது மாதிரி சில டூல்ஸுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் கிரப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும்னா, கிரப்புன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் ஹைஃபன் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹெல்ப் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இ அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கேப்சி ஸ்மால் இ, அதாவது எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். மேன் அப்படின்ற பேஜில் வந்து அதோட மேனுவல் வந்து ஓப்பன் ஆகும். ஹெல்ப் அப்படின்றதுல வந்து நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு கமெண்ட்ஸை பற்றி தான் நீங்கள் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெண்டு கமெண்டை பற்றி தான். நீங்கள் இந்த ரெண்டு கமெண்டை யூஸ் பண்ணி எதோட மேனுவலாக இருந்தாலும், எந்த டூல்ஸாக இருந்தாலும், எந்த பேசிக் கமெண்ட்ஸாக இருந்தாலும், எல்லா விதமான மேனுவல்ஸும், எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த டூ கமெண்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் இந்த ரெண்டு கமெண்ட்ஸை தவிர வேறு ஒரு கமெண்ட்ஸ் வந்து இல்லவே இல்லை. எந்த ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அப்படி தான். பட் நீங்கள் வந்து விண்டோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து ஹெல்ப் அப்படின்னே டைப் பண்ணாலே போதும், அதில் வந்து மேன் அப்படின்ற கமெண்ட் வந்து இல்லை. நீங்கள் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் மேன் இந்த ரெண்டு கமெண்டை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எதுவும் வந்து உங்களுக்கு தேவையும் படாது. இப்போது இந்த வீடியோவிலேருந்து நான் வந்து ப்ராக்டிக்கல் செஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கமெண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு லினக்ஸ் சிஸ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு விண்டோஸு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டாலே போதுமானது. ஆனால் ஒன்றத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேன் ஹெல்ப் அப்படின்ற கமெண்ட் வந்து லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும், ஹெல்ப் அப்படின்ற கமெண்ட் வந்து விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். இன்னும் வரப்போகிற செஷன்ஸில் வந்து நிறைய ஒரு பேசிக் கமெண்ட்ஸ், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பேசிக் கமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டெக்கின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வரப்போகிற
நாட்களில் நிறைய வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு வந்து நேரம் வந்து பத்த மாட்டேங்குது, அதனால தான் வீடியோஸ் வந்து நிறைய போட முடியல. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இதையும் வந்து பார்க்க முடியல. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டெய்லி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி எனக்கு கான்ஃபிடென்ட் தரலான்னு, நீங்கள் லைக்ஸ் பண்ணுறது மூலயமா, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலயமா, ஆர் அதர்வைஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து தந்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு ஈகராக வந்து இது மாதிரி வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்போம். இன்னும் வரப்போகிற செஷனில் வந்து நிறைய நான் வீடியோஸ் போட போகிறேன், நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம டெக்கின் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வந்ததை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.